கடலூரில் திருமணமான 15 நாளில் புது மாப்பிள்ளை மின்சாரம் தாக்கி பலியானது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் சேடப்பாளையம் அடுத்த கெங்கநாயக்கன் குப்பத்தைச் சேர்ந்தவர் விமல்ராஜ். 25 வயதான இவர் தனியார் செல்போன் நிறுவனத்தில் ஃபைபர் கேபிள் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். இவருக்கும் சிதம்பரம் அண்ணாமலை நகரைச் சேர்ந்த ரவீனா என்பவருக்கும் கடந்த ஜூன் 1 தேதி வைத்தீஸ்வரன் கோவிலில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் அவரது மனைவிக்கு இன்று தாலி பிரித்து கோர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற இருந்தது. இதற்காக வேலைக்கு சென்றுவிட்டு சீக்கிரம் வந்துவிடுவதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு விமல்ராஜ் புறப்பட்டு சென்றுள்ளார். பணியின் போது திருப்பாதிரி புலியூர் தண்டபாணி செட்டி தெருவில் உள்ள ஒரு வீட்டின் மாடியில் ஏறி செல்போன் இணையதள சேவைக்கான கேபிளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது மேலே சென்ற மின்கம்பியில் கை உரசியதில் அவர் மின்சாரம் தாக்கி மாடியில் இருந்து தூக்கி வீசப்பட்டார். அங்கிருந்தவர்கள் விமல்ராஜை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஏற்கனவே விமல்ராஜ் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். புது மாப்பிள்ளை இறந்தது உறவினர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மனைவி ரவீனா கணவரின் உடலை பார்த்து கதறி அழுதது அனைவரது நெஞ்சையும் உருக்குவதாக இருந்தது. இந்த சம்பவம் குறித்த புகாரின் பேரில் திருப்பாதிரி புலியூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.